அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அப்லோடு பண்ண யூடியூப் வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி வந்து வேண்டாத பார்ட்ஸை வந்து எப்படி கட் பண்ணுறது, அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி தேவையில்லாத பார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற வீடியோவை வந்து பக்கத்தில் வந்து ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணினீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் அனாலிட்டிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதில் எடிட்டர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ண உடனே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இதில் வந்து ட்ரிம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். போல் மேலும் வீடியோஸ் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ளூ கலரில் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோ கூட நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம், எண்ட் வீடியோ கூட ட்ரிம் பண்ணிக்கலாம், இல்லை சென்டரில் கூட ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சு நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ட் வீடியோ வந்து நான் கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணுறேன். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எண்ட் வீடியோ வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டேன். ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீழே இருக்கிற அந்த ப்ரிவியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ மேலே ப்ளே பட்டன் இருக்கும், அதில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணியிருக்கீங்க, ட்ரிம் பண்ணது கரெக்டாக வந்திருக்குதா, ஆடியோ கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேலே சேவ் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கேட்கும். என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அது வரைக்கும் உங்களோட வீடியோ எப்படி வியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா இந்த எடிட்டிங் முடிகிற வரைக்கும் பழைய வெர்ஷன், அதாவது நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வெர்ஷன் இருக்கும் அந்த வீடியோவில், அது மட்டும்தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து விசிபிள் ஆகும். இந்த டைமில் வந்து நீங்கள் வேறு எந்த சேஞ்சஸும் இதில் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பேஜ்லேயே இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, பட் ஆனால் வந்து இது கம்ப்ளீட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ சேவ் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இஸ் பீயிங் ப்ராசஸ் ப்ளீஸ் செக் பேக் லேட்டர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி. ஸோ அந்த ட்ரிம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த எடிட்டரில் வந்து நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் பழைய வீடியோ தான் வந்து வியூ ஆகும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூடியூப் வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ண வீடியோவை. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வியூஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த வீடியோ அப்படின்னா, ஸோ இந்த எடிட்டரில் வந்து நீங்கள் வந்து என் வேண்டாத பகுதியை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.